ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஆர் கேக்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வச்சுருக்க ஆஸ்பிடா ஹெல்மெட்டு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதோட வந்து ஒரு ஓவர்வியூ வந்து நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து லடாக் போகும்போது அந்த ஹெல்மெட்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி நான் சொல்லிடுறேன். தேர்ட் திங் வந்து எப்படி வந்து ஒரு ஹெல்மெட் ஆகணும், என்னெல்லாம் நம்ம பார்க்கணும், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியும் அவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெல்மெட்டை வந்து ஃபுல்லாக வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நான் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு மல்டி கிளாஸி கலர் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ஹெல்மெட் வந்து உங்களுக்கு வந்து பாலி கார்பனேட் ஷெல்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ பாலி கார்பனேட் வந்து உங்களுக்கு வந்து மற்ற ஹெல்மெட்டோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக ஒரு சேஃப்டி ஃபீச்சராக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ரோக்கபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இது உள்ளே பார்த்திங்கன்னா வந்து மல்டிபிள் டென்சிட்டி இபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இபிஎஸ்ஸு அவர் இல்லை, ஜோக் ஜோக் இல்லை இல்லையா. இதில் இபிஎஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பேண்டபிள் பாலிஸ்டைன். ஸோ எக்ஸ்பேண்ட் பாலிஸ்டைன்னா நீங்கள் வந்து ஒரு ஹெல்மெட் வியர் பண்ணும் போது சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்த சின் கார்டு வந்து ப்ரெஸ் ஆகாமல், அதாவது கம்ப்ரெஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் பாலிஸ்டைன், இது வந்து ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வந்து மல்டி வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ நடக்கிறதுக்காக இங்கே இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே பின்னாடியே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வந்து மல்டி வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷெல்லு பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். ஸோ எம்மு, எஸ்ஸு, எக்ஸு, எக்ஸ்எல்லு, இதுமாதிரி வந்து உங்கள் ஹெட்டுக்கு வந்து என்ன ஃபிட் ஆகுதோ அதுமாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து நெக்காண்டை வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் இருக்குது. ஸோ இது வந்து நைட்டு வந்து போகும்போது சில ஏரியாவில் வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்காது. அப்படி இருக்கும்போது வந்து பின்னாடி வர வந்து ரைடர்ஸுக்கு உங்களுக்கு வந்து இந்த லைட் அடித்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு விசிபிளாக இருக்கும், இதுமாதிரி வந்து முன்னாடி ஒரு போராடு வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலர் வந்து எதுக்கு வந்து நான் சூஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோரசன் கலரு, உங்களுக்கு வந்து மல்டிபிள் கலர் வந்து கிளாஸியாக இருக்கும். இப்போ வந்து நைட்டில் அதே போல் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்டு சில நிறைய இடத்துல வந்து இந்த ஹைவேயில் கூட உங்களுக்கு லைட் இருக்காது. ஸோ இந்த கலர் பட்டோடனே உங்கள் நம்ம வண்டியில் கூட லைட் இல்லைனா கூட ஆப்போசிட்டில் வண்டியில் லைட் அடித்தோடனே உங்களுக்கு வந்து இந்த கலர் தெரிஞ்சோடனே ஒரு ரைடர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி. ஸோ உங்களுக்கு அது மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வைசரை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு வைசர் வருது, ப்ரைமரி வைசர் அண்ட் செகண்டரி வைசர். ப்ரைமரி வைசர் பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்பிடா ஸ்பெஷல் யூவி வைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சன் ரேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து யூவி ப்ரொடெக்டோடு உங்களுக்கு வரும், அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து திடீர்னு வந்து பைக்கில் போகும்போது நார்மலாக வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா வந்து கண்ணு கூசும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சன்கிளாஸ் வைசர் மூலமா நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்ணு கூசாமல் வண்டியை ஓட்ட முடியும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி வைசர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் லென்ஸ் வைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செகண்டரி வைசர் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு நைட் ரைடு, நைட் ரைடு வந்து இந்த இது வைசர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் லென்ஸ் வைசர் கொடுத்துருக்காங்க. ஒரு நைட் விஷனுக்காக வந்து ஏற்ற மாதிரி ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த கிளியர் லென்ஸ் வைசர் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இது வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஸோ இன்டீரியர் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பேட்டின்னு சொல்லுவாங்க, எல்லா ஸ்பாஞ்சி இந்த மாதிரி சின் கார்டு இது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கழட்டலாம், அப்புறம் வந்து வாஷ் பண்ணி திருப்பி போடலாம், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியோடு இந்த ஹெல்மெட் வந்திருக்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து புதுசாக ஒரு இதில் மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்பிடா கியூஆர்எஸ். ஸோ ஆஸ்பிடா கியூஆர்எஸ்னா குவிக் ரிலீஸ் சிஸ்டம். ஸோ இந்த வைசர் இருக்குல்ல, அந்த வைசரை வந்து ஈஸியாக வந்து கழட்டி க்ளீன் பண்ணிட்டு திருப்பி மாட்டலாம், அதுதான் வந்து இந்த ஆஸ்பிடா கியூஆர்எஸோட ஒரு சிஸ்டம் இது. வேறு வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 5,250 வருது. உங்களுக்கு வந்து ஆஃபரில் வந்து ஒரு 10% உங்களுக்கு வந்து அரௌண்டு 5,000 வரும் இந்த ஹெல்மெட்டு. ஸோ இந்த ஹெல்மெட் வந்து நான் வாங்கி வந்து 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு குயிக்காக ஒரு இந்த பழைய வீடியோ நான் போட்டிருப்பேன், அந்த பழைய வீடியோ வந்து பார்க்காதவங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த தேவையான வந்து எல்லாமே வந்து ஒரு குயிக் ரிவ்யூவாக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லடாக் போனதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் வந்து ஒரு ரைடருக்கு கேப்பபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம 2 செக்மெண்ட் போவோம். ஸோ உங்களுக்கு வந்து லடாக் ரைடு அப்போது இந்த ஹெல்மெட்டோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தலாம். ஸோ உங்களுக்கு வந்து கலர் வேரியன்ட் பண்ணும்போது நல்ல கலராக இருந்துது, அப்புறம் வந்து நான் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அப்படியே இந்த கலர்லாம் ஃபேட் ஆயிடுச்சு.
தெரியுதா? இவங்க வந்து இந்த கடலில் குத்துருந்தாங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லைட்டாக இருப்பாங்க. ஸோ இது வந்து நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஸ்அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐயோ வந்து இப்போ நான் என்ன அவங்கள்ட்ட சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து வைசர். ஸோ இந்த வைசர் வந்து ப்ரைமரி வந்து உங்களுக்கு வந்து யூவி சன்கிளாஸ் ப்ரொடக்ட்டு, செகண்டரி வந்து கிளியர் லென்ஸ் ப்ரொடக்ட்டு. இது வந்து எதுக்கு யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்னிங்லேருந்து ஒரு ஈவினிங்குள்ளே வந்து நீங்கள் வந்து ரைடு போகிறீங்க அப்படின்னா இந்த ஹெல்மெட்டு, இந்த ஹெல்மெட்டோட வைசர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே வந்து நீங்கள் நைட் ரைடு போனீங்கன்னா இந்த வைசர் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளே இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த வைசரை வச்சுட்டு உங்களுக்கு வந்து நைட்டு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரைவ் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு ரோடு வந்து ஃபுல் ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே இருந்தால் கூட இந்த வைசரை வச்சு உங்களால் ஒரு ரோடோட கிளியர் வியூ கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கிளியர் லென்ஸ் வைசர் வந்து ப்ரைமரியாகவும், இந்த சன்கிளாஸ் வைசர் வந்து செகண்டரியாகவும் யூஸ் பண்ணி ஓட்டுங்க. ஓட்டினா உங்களுக்கு வந்து நைட் ரைடு வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நான் நைட் ரைடே பண்ண மாட்டேன்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வைசர் யூஸ் பண்ணலாம். ஸோ அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைட் வெயிட்டான ஹெல்மெட்டு. இந்த லைட் வெயிட்டான ஹெல்மெட் வந்து உங்களுக்கு வந்து வியர் பண்ணும்போது நம்ம வந்து எப்போவுமே வந்து ஹைவேல போகும்போது ஒரு ஆப்போசிட் விண்டோ வந்து அதை வந்து கிராஷ் பண்ணி தான் போவோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த நெக்கும் இந்த விண்டோ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃபைட்டு நடக்கும். அப்படி நடக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த வெயிட் ஹெல்மெட் வந்து லைட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து நெக் பெயின் வராது. அப்படி வந்து ஹெல்மெட் வந்து வெயிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நெக் பெயின் வரும். ஸோ இதில் நான் ஓட்டும் போது கண்டிப்பாக வந்து ட்ரிப்பில் வந்து 30 டேஸ் ட்ரிப்பு அப்படி ஒரு பெயினே வந்து நான் வந்து ஃபீல் பண்ணலை. ஆனால் வந்து இன்பிட்வீன் ரைடு இருக்கும்போது நான் வந்து ஆக்சர் ஹெல்மெட் வாங்கி போடனேன் என் ஃப்ரெண்டோட வந்து. அப்போ வந்து அந்த 1 hourலேயே எனக்கு வந்து பெயின் தெரிய வச்சுட்டு அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இதை வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து பாலிகார்பனேட் ஷெல்லு சொல்லியிருந்தேன். அப்படி ஷெல்லு என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நான் இந்த ரைடு இருக்கும்போது நிறையா வாட்டி வந்து இந்த ஹெல்மெட் வந்து கீழே விழுந்துருக்கு. ஸோ பைக்கில் ப்ளேஸ் பண்ண மோசு இல்லை வந்து தவிர்த்து நிறைய கீழே விழுந்துருக்கு. அப்படி கீழே விழும் மோசு இது பாருங்கள் ஸ்க்ராட்சு, பெரிய டேமேஜ் எதுவுமே வந்து ஆகலை. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட லைட்டாக டாட் அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து இது வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட்டான ஒன்று. ஸோ இவ்வளோ தான் ஒரு ரெண்டு அட்வான்டேஜ் ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிவ்யூலே சொல்லியிருப்பேன் இதெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இந்த ரைடப்போ. ஸோ தேர்டு செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஹெல்மெட் வாங்கணும், என்னெல்லாம் பார்க்க வேண்டியது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஹெல்மெட் வாங்கணும், ஒரு சேஃப்டி ஃபியூச்சரான ஒரு ஹெல்மெட் எப்படி வாங்கணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைக்குக்கு 1 lakh, 1 lakh 50,000, 2 lakh இப்படி தான் வந்து எல்லா பைக்கும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுலேருந்து ஒரு 0.4 அமௌண்ட்டாக நீங்கள் பே பண்ணுங்கள். அதாவது ஒரு 5,000 மினிமம் 5,000 வந்து ஒரு நல்ல ஹெல்மெட்டாக போடுங்க. உங்களுக்கு வந்து பைக்குக்கும் லுக்ஸுக்கும் அதுக்கு வந்து ஈக்குவலான ஒரு அது ஒரு பெனிஃபிட்டு. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்டிவ் அதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து எங்கே போகணும், எப்படி போகணும், எப்படி வாழணும்ல அதுக்கு முதல்ல நீங்கள் இருக்கணும். அது இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஹெல்மெட்டை வாங்கிக்கோங்க. நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு ஐஎஸ்ஐ ஹெல்மெட் வந்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐஎஸ்ஐ ஹெல்மெட் வந்து ஒரு ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜான ஒரு சேஃப்டியான ஒரு ஹெல்மெட் தான். நான் அதுக்கும் மீறி அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்மெட் எப்போல்லாம் வாங்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த டாட்டு இங்கே வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ டாட்டு, இசிஇ, ஸ்னெல்லு இதுமாதிரி வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணி ஒரு ஹெல்மெட் வருவாங்க. அப்படி இதெல்லாம் என்ன சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டெஸ்ட்டு, நிறைய வந்து இப்படி இது உடச்சி பார்க்குறது, ஆக்சிடென்ட் ஆகி போகிறது, இந்தமாதிரி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இது போடுறது, ஹைட்லேருந்து போடுறது, இந்தமாதிரி டெஸ்ட்லாம் பண்ணி சர்டிஃபை பண்ணுவாங்க. அதுதான் இந்த மாதிரி ஒரு இது. ஸோ ஒரு இந்த மாதிரி வந்து நான் டாட் ஹெல்மெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 3,500 இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் மேட்ரு, அதனால் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோம். ஸோ யாரும் வந்து இந்த மாதிரி வந்து ஹெல்மெட்டுக்கு வந்து கஞ்சு பண்ணாமல் ஸோ ஒரு நார்மலாக ஒரு 3,500 to 5,000 வந்து நல்லதாக ஒரு வாங்கி போட்டிங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் லைஃப்பும் வரும், உங்களுக்கு வந்து லைஃப்பும் இருக்கும். நீங்கள் வந்து அடுத்த வந்து மூவ் பண்ணும்போது ரைடு பண்ணும்போது. ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நைட் ரைடு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வைசர் யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி வச்சுனா ப்ரைமரி வந்து யூவி வைசரு, செகண்டரி வந்து லென்ஸ் கிளியர் வைசர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து உங்களுக்கு வந்து நைட் ரைடில் உங்களுக்கு ஒரு ஒன்றுமே தெரியாது, ஒரு வியூவே வராது, அதனால் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி வந்து உங்களுக்கு கிளியர் வைசரும், செகண்டரி வந்து உங்களுக்கு வந்து சன்கிளாஸ் வைஃபரும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. தேர்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து
பிளெயின் கலர் வந்து நிறையா வந்து பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பைக்கு காரு இந்த மாதிரி வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் வெஹிக்கிளில் வந்து பிளெயின் கலர் வந்து யூஸ்ஃபுல்லாகும். ஆனால் ஹெல்மெட்டில் வந்து அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் ரைட் அப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து ஹைவேல போகும்போது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், என் பைக்கும் வந்து பிளாக்கு, நானும் பிளாக்கு, என் ஜாக்கெட்டும் பிளாக்கு, நான் வந்து பிளாக் கலர் ஹெல்மெட் போட்டேன்னா ஹைவேல வந்து லைட் இருக்காது. அப்படி லைட் இல்லாமல் கார்லாம் வந்து கண்டிப்பாக வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடெலாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி தெரியாது, முன்னாடி வந்து ஒரு பைக்கு போகுதுன்ட்டு. ஸோ இதுமாதிரி வந்து ஒரு மல்டி கலரு கிளாசி ஃபினிஷ்டு அந்தமாதிரி கலரு, அப்படி இல்லைன்னா ஃப்ளோரன்ஸ் கலரு, இதுமாதிரி வந்து அடிக்கிற கலர் பல்ச்சின்னு ஆரஞ்சு பால் பச்சை இந்த மாதிரி கலர்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை ஆகும். ஸோ முன்னாடி ஒரு பைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லை ஸ்லோ பண்ணுவாங்க. நம்ம லைஃப்பை வந்து நம்ம சேவ் பண்ணால், நம்ம ஓட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம இதுமாதிரி முன்னாடியே இது பண்ணால் ஆப்போசிட் வெஹிக்கிள் இல்லை வந்து பின்னாடி வர வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதான் வந்து தேர்ட் திங்கு. ஃபோர்த்து திங் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைவேல போகும்போது நீங்கள் வந்து ஆப்போசிட் வந்து அகேன்ஸ்டாக போவீங்க. அப்படி அகேன்ஸ்டாக போகும்போது நம்ம வந்து ஹெட்டு வந்து புஷ் ஆகும், அந்த ஃபோர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து நெக்கு வந்து பெயின் ஆகும். ஸோ அந்த பெயின்லேருந்து தவிர்க்க வந்து ஹெல்மெட் வந்து வெயிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம நெக்கு வந்து கண்டிப்பாக நெக் பெயின் வரும். அதனால் வந்து லைட் வெயிட்டாக இருந்தால் அந்த பெயின் தெரியாது. ஸோ இது பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபிஃப்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹெல்மெட்டை வியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து சின்ன, இந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கணும். ஸோ ஒரு ஸ்டார்டிங் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைட்டாக இருக்கும், அப்புறம் போக 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 வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ கொடுக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கே டைட்டாகும் போது தான் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர் ஆகும். நீங்கள் வந்து இந்த பக்கிள் கார்டு போடலான்னா கூட இது வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கணும், அப்படி போட்டு பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்து நீங்கள் பக்கு கார்டு போடலனா கூட நீங்கள் சப்போஸ் கீழே விழுந்தாலும் ஹெல்மெட் வந்து உங்களுக்கு தலையை விட்டு கலண்டு போகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டைட்டாக இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 to 5 times வந்து நீங்கள் வந்து ஹெல்மெட்டை வியர் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக வந்து ஃப்ரீ ஆகிரும். ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்சிடெண்ட் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் லாஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இருட்டுது, நான் அதுக்குள்ளே வந்து சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஸோ லாஸ்ட் திங் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து ஹெல்மெட்டை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து போட தெரில. ஸோ எப்படி போடணும் பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு பக்கிள் ஸ்ட்ராப் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இது புஷ் பண்ணுங்கள், தள்ளுங்கள். தள்ளுனா ஹெல்மெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, அப்படியே இப்படி தள்ளுங்கள். அப்படிலாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ளேஸ் ஆகிரும். ஸோ நம்ம வந்து எப்படி இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோமோ அதே போல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கழட்டுங்க. ஸோ நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இப்படி அழுத்துறது, அப்புறம் வந்து இப்படி போடுறது, அப்படிலாம் போடக்கூடாது. இந்த ஸ்ட்ராப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இது அப்படியே ஒன்றும் இல்லை, அப்படியே உள்ளத்தெல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிரும். எங்கெங்கே இருக்கணுமோ அந்த இடமும் ப்ளேஸ் ஆகிரும். ஸோ நாங்கள் ஹெல்மெட் போடும்போது உங்கள் வந்து நீங்கள் போட்டு பார்த்துவாங்க. நான் இது இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத ஃப்ரெண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு மேட்ரு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணேன். இது மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு நான் வரேன். ஐ சி கைஸ் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென், திஸ் இஸ் ஆகாஷ் சைனிங் ஆஃப். பாய்.